அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், விக்மாஸ் மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய உலக செய்திகளில் சிறப்பான செய்திகள் என்னன்றத நம்ம பார்த்துடலாம். பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு காட்டுறேங்க. ஒரு பிஸ்னஸ் மாடலை உங்களுக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணலான்ட்டுருக்கேன். ஒவ்வொரு இந்த பிஸ்னஸ் மாடலை பார்த்து நானுமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கூட ஒரு பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமா, இது இத்தனை நாள் நான் வாழ்க்கையில் ஏமாந்துட்டேனே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அப்படியே நான் உங்ககிட்டையும் காட்டி உங்களையும் ஒரு தொழிலதிபராக உருவாக்குவது தான் என்னுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது. பார்த்துக்கோங்க, அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட சைடில் போகிறேன், பாருங்கள். இந்த ஒவ்வொரு பிக்சருமே சுமார் 5 லட்சம் 6 லட்சம்ன்றாங்க. அந்த அதாவது நம்ம இந்திய மதிப்பில் அவ்வளோ விலை போகக்கூடிய பிக்சரும். காட்டில் இருக்கக்கூடிய குச்சி எடுமே ஓடி போய் 2 அடி அடிக்கிறாரு. இந்த பக்கம் மாடர்ன் பிக்சர்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இத்தனை நாள் நம்மளுக்கு இந்த ஐடியா தெரியாமல் போச்சே கோபால் அப்படின்னு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு நானும் கொஞ்சம் உட்காந்துட்டேன். இனி ஒரே ஒரு மரத்தை கூட விட போகிறதில்லை. கீழே விழுந்த குச்சியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அடி அடின்னு அடித்து சேல்ஸை பண்ணி தள்ளிட வேண்டியதுதான். நீங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்க, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸை காட்டிட்டேன். அதனால் நான் பங்கு தரலாம் வர விரும்பலை. என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. அதே மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ட்ரம்ப் அவர்களை பற்றி நான் சொல்கிறேன். நான் ஏன்னா இந்தியா தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு இல்லை. ட்ரம்ப்போட தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் இப்போ புகைப்படம் பார்க்குறீங்கள, அவருக்குன்னே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட சாக்ஸ் விளம்பரம் சீப்போட சேர்ந்து மிகப்பெரிய அளவுக்கு சேல்ஸ் ஆகிட்டுருக்கான். அப்படியே வீடியோ பதிவு நான் உங்கள்கிட்ட காட்டுற பாருங்க. அது வந்து அப்படி தான் யூஸ் பண்ணணுமா. இந்த மாதிரியான விளம்பரங்களும் இந்த மாதிரியான தேர்தல் யுக்திகளும் இருக்கிற வரைக்கும் ட்ரம்ப்பை வீழ்த்த முடியாது போல அப்படின்னு இன்னொரு பக்கம் சைடில் வந்து கமெண்ட் இருந்தது. இருந்தாலும் ட்ரம்ப்போட உருவம் புரிந்த சாக்ஸில் அதாவது இது டீக்ரேட் பண்ணுறாங்களா இல்லை மோட்டிவேட் பண்ணி விளம்பரம் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் எனக்கும் தெரியல. அந்த சீப் எடுத்து சீவர்தாங்க ஹைலைட்டு, சாக்ஸில் கீழே எடுத்து அவரோட தலைமுடி எடுத்து வேறு லெவலில் இருந்தது. இன்னொரு விஷயம் கூட, அடிக்கடி நிறைய பேர் கம்மன்னு சொன்னாங்க, உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இறந்து போய் கிடக்கிறாங்க, நீ உங்களுக்கு என்ன சிரிப்பு, அடிக்கடி நீங்கள் சிரிக்கிற வைக்கிறீங்க இல்லை சிரிக்க சொல்கிறீங்க இல்லை நீங்களே சிரித்து சொல்கிறீங்க நியாயமா அப்படின்னா, ஐயா நான் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவை பாருங்கள். அந்த நாட்டோட அதிபரே சும்மா அப்படியே ஐ திங்க் வீடியோ பதிவை பார்க்கும்போது தெரியுது. ஜெலன்ஸ்கி அவங்களோட ஒலானா ஜெலன்ஸ்கி அவங்களும் வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க சிரித்த முகமாக ரொம்ப சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபீலாக அப்படியே வருத்தமெல்லாம் இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் சிரிச்சு எல்லாம் சந்தோஷமாக தாங்கிறாரு, வெளியில் அங்கே மட்டும்தான். ஸோ அவரே அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க, நீங்களே சொல்லுங்கள். அதுவும் அவங்க பாருங்கள், மாற்றி மாற்றி ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்களும் சரி, மேக்ரான் அவங்களோட ஒய்ஃப் வந்து ஜெலன்ஸ்கி இங்கே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் ஒரு தேய்ச்சல் போட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கடைசியில் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அந்த பக்கம் வந்து போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் அப்படிங்க, அவரே சிரிச்சுட்டு தாங்கிறவர் அவங்க நாட்டோட அதிபரே இருக்கும்போது அதையும் நான் நினச்சி ஆறுதல் படுத்திக்கிட்டேன். சரி ஓகேன்னு இருக்காங்க. அது இல்லாமல் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆறுதல் செய்தியை வந்து கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி எங்களுடைய மிலிட்ரி ட்ரெயினர் வந்து கண்டிப்பாக அனுப்புகிறேன், ஏதோ எங்கள் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் நான் பேசிக்கிறேன். ஆனால் நீ ஒருத்தரும் வருத்தப்படாத, எங்களோட ட்ரெயினர் உங்களுக்கு அங்கேயே நான் அனுப்புகிறேன், எங்கே உக்ரைனுக்குள்ளாரே வந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படி மாதிரி வந்து ஃபைனலாக உறுதிமொழி எடுத்து உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்கிறாராம். இது அங்கே நேற்று டிடிஏவில் போனார் இல்லையா, அதனுடைய சாராம்சம் ஃபைனலாக ஃப்ரான்ஸ் வந்து உக்ரைனுக்கு கொடுத்த ஒரு உத்தரவாதம் அப்படின்னு சொல்ல முடியும். செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்து போச்சுங்க. டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பார்க்குறீங்களே, இவங்க தான் மீட்டே ஃப்ரெடரிக்சன். இந்த மீட்டே ஃப்ரெடரிக்சன் அவர்கள் வந்து பொதுவில் அதாவது ஒரு கேம்பிங்கில் கலந்துக்க போகும்போது ஒரு நபர் அத்தி எடுத்து மேடம் அப்படின்னு வந்து குத்த ஓடி வந்திருக்காங்க, கரெக்டாக வந்து பிடிச்சிட்டுக்கிறாங்க. குறிப்பாக யூரோப்பிய யூனியன் எலெக்ஷன், அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் டிடிஏ கலந்துக்கிறதுக்காக போனாங்க. அப்போ இந்த செய்தியை ஒன்று சொன்னாங்க, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி கத்தி எடுத்து கொண்டு ஒரு நபர் வந்து என்னை வந்து தாக்க வந்திருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. டென்மார்க் முழுவதும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவே ஆகிட்டாங்க, என்னது நம்ம பிரைம் மினிஸ்டரே தாக்க வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ தான் இப்போ யூரோப்பிய யூனியனுக்குள்ளார ஸ்லோவக்கியனுடைய அதிபர் ராபர்ட் ஃபைகோ அவர்களை வந்து அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் வந்து தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபைனலாக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்தது டென்மார்க்குமா, என்னப்பா நிலைமை இங்கே யூரோப் யூனியன் சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. யூரோப்பியன் ஃபுல்லாக டென்மார்க்குடைய பிரைம் மினிஸ்டருக்கே இந்த நிலைமையா ஐயோஹோ அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லப்படுது. இந்த பக்கம் அதே போல் இஸ்ரேல் தரப்பில் நம்ம போகணும் அப்படின்னா, ஹெஸ்புல்லா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தினுடைய ஃப்ரீடம் இருக்கிற வரைக்கும், பாலஸ்தீனம் தனிநாடு அறிவிக்கிற வரைக்கும் இந்த வாரம் நாங்கள் நிறுத்த மாட்டோம், எல்லை பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு தான் இருப்போம், யார் சொன்னாலும் இனி நிறுத்தப் போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் வந்து
முழு ஆதரவு கொடுக்குறனே இருக்காங்க. சப்போஸ் இஸ்ரேல் வந்து ஹெஸ்பொல்லாக்குள்ளே தாக்கல் நடத்திச்சு அப்படின்னா ஈரான் தனது படைகளை ஏற்கக்கூட தயங்காது, முழு ஆதரவு கொடுக்கும் லெபனானுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா சொன்ன மாதிரி தான் அது பெரிய யுத்தமாக வேறு பல யுத்தமாக மாறிவிடும். லைக் எப்படி உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்கிற மாதிரி அங்கே வந்து லெபனானுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து உதவி செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இஸ்ரேலுக்கு என்ன பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னா, யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நேற்று வந்து கிட்டத்தட்ட பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க நாடு. ஏற்கனவே யூஎனில் பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்தப்பட்ட நாடில் இயக்கங்கள், அப்படி இயக்கங்கள்னு சொல்ல முடியாது, தீவிரவாத இயக்கங்கள், ஐ மீன் அல்கொய்தா, ஐஎஸ்ஐஎஸ், போக்கோரம், இது மூணு தான் வந்து சேர்த்திருந்தேன். அந்த லிஸ்ட்டோடு சேர்த்து இஸ்ரேலையும் கொண்டு போய் சேர்த்து வந்தோம்னா இஸ்ரேலுக்கு ரொம்ப மனஸ்தாபம், ரொம்ப வருத்தமும் கூட. அமெரிக்காவும் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாங்க. எப்படிப்பா நீங்கள் ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு நாட்டை போயிட்டு நீங்கள் அந்த பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்துறீங்க அப்படின்னா எப்படி அப்படின்ற மாதிரி அமெரிக்கா தரப்பில் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இருந்தாலும் யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் நாங்கள் சேத்தனா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கடும் கண்டனம் தெரிவிப்பீங்களோ இல்லை சாதாரண கண்டனத்தை தெரிவிப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒரு தடவை முடிவெடுத்துட்டால் முடிச்சிடுவோன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் பிளாக் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்கன்னு போதே கொஞ்சம் டேஞ்சர் தான். அதே போல் இஸ்ரேல் தரப்பில் என்ன இன்னொரு இன்னொன்று, தனது நியாயத்தை தனது தரப்பு நியாயத்தை சொல்லியிருக்காங்கன்னா, யுஎன்ஆர்டபிள்யூவில் கூட நீங்கள் பொதுமக்கள் குழந்தைகள் இருந்து தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டு ஃபோட்டோவும் வெளியிட்டு இவங்க எல்லாமே நாங்கள் இவங்களாம் தேடப்படும் தீவிரவாதிகள், குற்றவாளிகள், இவர்களை நாங்கள் கொன்றோம் அல்லவா, அதற்காக தான் அந்த தாக்குதல் நடத்தினோம். அதான் யுஎன்ஆர்டபிள்யூவில் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நடத்தினாங்க இல்லையா, அது அதாவது மீடியா எல்லாமே ஒரு ஃபால்ஸ் புரோபகண்டாவை பரப்பி எங்கள் மீது வந்து இது மாதிரி பிளாக் லிஸ்ட்டு கொண்டு வர அளவுக்கு வராங்கன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பு ஊடகங்கள் சொல்கிறாங்க. அமெரிக்கா மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. லாங் ரேஞ்ச் நியூக்ளியர் மிசைல்ஸ் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியதுன்னா 4200 கிலோமீட்டர் தள்ளி ஆள் இல்லாத நியூக்ளியர் மிசைல் டெஸ்ட்டை வந்து துல்லியமாக தாக்கல் நடத்தியிருக்கிறோம். இது பேர் வந்து மினியூட் மேன். இந்த மினியூட் மேன் 3 2026 சர்வீஸுக்கு வருது. ஐசிபிஎம் வந்து ஓவராலாக எக்ஸ்பெக்டட் 2026 பெரிய அளவுக்கு 2200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இலக்குகளை வைத்து துல்லிய தாக்குதலை வைத்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம், முடித்திடுவோம், இனி எங்களுடைய இலக்குகள் யாராக இருந்தாலும் சரி உட்காந்த இடத்துல பட்டனை தட்டினா சரி முடிச்சிருவாங்கன்ற அளவுக்கு வந்து அமெரிக்கா தரப்பில் நாங்களும் தயாரமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த எக்ஸசைஸ் எப்போ பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் 4 ஜூன் 6 நாங்கள் இதை வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைன் தரப்பில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்றதே வந்து, அதாவது கடலில் அவங்க கப்பலே பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் இறங்கிட்டுருக்கோம் களத்தில், எங்களுக்கு பின்லாந்து கொடுக்குற பயிற்சிகளும் சரி நார்வே கொடுக்குற பயிற்சிகளும் சரி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இனி வந்து கப்பல்களில் அதை கடலில் வந்து கப்பலே பார்க்க முடியாத அளவுக்கு, வெதர் போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி சாதாரண கப்பலாக இருந்தாலும் சரி போட்டாக இருந்தால் கூட சரி ரஷ்யாவதுன்னா முடிச்சு தள்ளிடுவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் திடீர் என்று ஒரு மாதத்திற்கு முன்பு, நம்ம நேட்டோ நாடுகள் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுக்கு ஒரு 108 பில்லியன் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னோடனே நிறைய பேர் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டாங்க. ஐயோ 108 பில்லியனா, 108 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னும் போது எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ தான் வந்து ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் எப்போ சொன்னார்னா ஏப்ரல் 30 கிட்டத்தட்ட சொன்னார், இப்போ அந்த ஃபண்டுலேருந்து இல்லை கொஞ்சம் நான் பின்வாங்குறேங்க, ஏன்னா அந்த ஃபண்டு ஒருங்கிணைப்பதற்கோ இல்லை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் நம்ம வேறு விதமாக அந்த ஃபண்டு நாங்கள் கொடுக்க போகிறோம், கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய சொத்துக்களை முடக்கிறோம் இல்லையா அதை வைத்து நாங்கள் ஈக்குவல் பண்ண போகிறோம், அதனால் நேட்டோ நாடுகள் ஒன்றும் கொடுக்கணும் கொஞ்சம் பின்வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பெருமூச்சு விட்ருவாங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்ருப்பாங்களா. அப்போ உக்ரைன் நினைப்பாங்க, ஐயா இது எல்லாமே எங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் சொல்கிறேங்கன்னு தெரியுது, என்ன கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அறிவிப்போடு நீக்காமல் இருந்தால் சரி, இந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்களே தேர்தல் அறிக்கை மட்டும்தான் ஏன் வருது, பின்னாடி செயல்பாடு ஒன்றும் வரலையேன்றாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாடும் அறிக்கைகள் மட்டும்தான் வருது வந்து சேர்ந்தப்படலைன்றாங்களே. ராபர்ட் ஃபைக் அவர்கள் முந்தாண நேரத்து வீடியோ விட்டுருந்தார், இன்னும் மீண்டும் வந்து தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. நிறைய உக்ரைனுக்கு ஆதரவுன்ற பேரில் வெஸ்டர்ன் நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து அவங்க டெரிட்டரிக்குள்ளே தாக்க வைத்து உலக யுத்தத்தை தொடங்க வைக்கிறீங்க, இந்த கான்ஃப்ளிக்டில் நாங்கள் பங்கு பெற விரும்பல, ஸ்லோவாக்கியா வந்து ஆல்மோஸ்ட்டு நாங்கள் இந்த மிலிட்ரி ஆக்ஷன்லேருந்து வேறு எதுவுமே நாங்கள் பங்கு பெற விரும்பல, நாங்கள் வெளியேறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், யூரோப் யூனியனில் ஒரு சில பிளவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது எப்படி சமாளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதே போல் ஜான் கெர்பி அவர்கள் அமெரிக்காவுடைய வெள்ளை மாதிரியுடைய செய்தி தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கார்கிவ் பகுதியில் ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி விட்டோம், முடிந்தது அவர்களின் கதை,
இனி அவர்களால் 1 இன்ச் டேப் எடுத்து போய் அளந்துக்கலாம். அப்படி அளந்தோம்னா இவ்வளோ லேண்டை கூட முன்னாடி வைக்க முடியாது, பின்னாடி மட்டும்தான் போக முடியும். ஏன்னா நாங்கள் கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள் அந்த மாதிரி, வீரர்கள் களத்தில் இறங்கிட்டாங்க உக்ரைனோட வீரர்கள், இனி அவங்களால முடியவே முடியாது அப்படின்னு சவாலை விட்டுருக்கிறாரு. தென்கொரியா இந்த தென்கொரியா இந்த வார சூழலில் ஆயுத உற்பத்தியில் அடுத்த ஒரு களத்தில் இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியும். குறிப்பாக டைனோசர் அவுயூசர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற அவுயூசர்ஸை விட இது வந்து ரொம்ப 2 மடங்கு ஃபாஸ்ட்டாக சுடக்கூடியதான், துல்லிய தாக்கல் நடத்தக்கூடியதான், இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுமா அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணி டெமோவும் காட்டியிருக்கிறாங்க. இந்த டெமோவில் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்களாம். மேபி உக்ரைனுடைய களத்தில் இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உக்ரைனுடைய களம் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் சூடேறி கொண்டு இருக்கிறது. ஐ மீன் இந்த மாதிரி நவீன ஆயுதங்களை அந்தந்த நாடுகள் போட்டி போட்டு கொண்டு உற்பத்தி செய்து கொடுத்து அதை பணம் சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற நம்ம சொல்ல முடியும். நம்ம நேற்று கூட அமெரிக்காவுடைய டெக்ஸாஸில் பார்த்திங்களா சொன்னோமா இல்லையா, ஃபஸ்ட்டு இன்ஷியலாக 30,000 செல்ஸை தயார் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் 1 லட்சம் செல்ஸுக்கு மேலே பிளான் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லலை. ஸோ அதெல்லாமே ப்ரொடக்ஷன் யூனிட் போயிட்டு தாங்க இருக்குது பெரிய லெவலில். ஜார்ஜியாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ரஷ்யா யூனிட் கிட்டத்தட்ட வரைபடத்தில் பார்த்திங்கன்னா 1100 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு இல்லையா, இது தள்ளி ஒரு 3 ட்ரோன் வந்து பெரிய ட்ரை பண்ணியிருக்காங்க தாக்கல் நடத்துவதற்கு உள்ள இலக்குகளை வைத்து. அதை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடித்து விட்டோம்னு சொல்லிட்டு ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளோ தொலைவு தள்ளி வந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்னும் போதே நாங்கள் நிலைமையை புரிந்து கொள்கிறோம், இனி பதில் விளைவுகள் இருக்கும்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம 3 விஷயத்தை சீரீஸில் ஜாலியான செய்திகளை தான் பார்க்க போகிறோம். ஒரு சீரீஸான செய்தி என்ன அப்படின்னா, நாளுக்கு நாள் கார்பன் டை ஆக்சைடுடைய லெவல் அட்மாஸ்பியரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான், மிகப்பெரிய அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கா. சமீபத்தில் யூரோப்பியன் பெரிய அளவுக்கு நடவடிக்கையெல்லாம் எடுத்தாங்க, குறிப்பாக விவசாயிகள் மாடுகள் கூட இருக்கக்கூடாது, மாடுகள் சாணம் சேர்த்துக்கிற இடத்துல வந்து வாயு ஒன்று வெளியேறது இல்லையா, அந்த வாயு கூட வளிமண்டலத்தில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு மாடு கூட தடை வச்சாங்க. அந்த போராட்டம் அப்படியே நடந்தது, கொஞ்சம் அப்படியே இப்போ ஓய்வுபட்டுருக்கிறது. அதை தாண்டி இப்போ என்னாச்சுன்னா, ரஷ்யா கூட போடப்படுகிற தடையினால் மீண்டும் வந்து நிலக்கரியால் உற்பத்தி பண்ணுகிற மின்சாரத்தை வந்து ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அதுதான் இன்னொரு காரணம் வந்து சொல்லப்படுகிறது. இல்லாமல் மற்ற நாடுகள் தொடர்ந்ததுக்கான பயன்பாடுகள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லாமே வாயு வழி மட்டும்தான் இந்த கிளைமேட் சேஞ்சஸை நாங்கள் குறைக்க போகிறோம், அதுக்கான ஃபண்டை ஒதுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. செயல்பாட்டில் ஒன்றுமே இல்லை. ஆனால் மீட்டிங் மட்டும் வருஷத்துக்கு ஒரு டைம் போட்டுக்குவாங்க, ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. 2-3 நாள் அதை கல்யாண விருந்து சாப்பிட்ட மாதிரி ஆளாளுக்கு போயிட்டு சாப்பிட்டு அவங்கவுங்க முடிந்த அளவுக்கு என்னென்ன டைலாக்கை பேச முடியுமோ பேசி கைத்தட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் செயல்பாடு அப்படின்னு வரும்போது 0, ஒன்றுமே இல்லை. கிளைமேட் க்ரைசிஸுக்கான மிக முக்கிய காரணம் அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. ஃபைனலாக ரொம்ப சீரியஸாக இருக்குங்களா, கலக்கலன்னு போயிடலாம். எஸ்டோனியோட இன்டெலிஜென்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க, புடின் அவர்கள் டபுள் உருவம் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கான பிரத்யோக வரைபடம் உங்களுக்கு வகைப்படல, புகைப்படத்தை காட்டுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. புடினோட டபுள் பார்த்துட்டிங்களா இல்லையா, பார்த்துட்டிங்களா, சரி ஓகே. ஃபைனலாக உங்களுக்கு இது பார்த்தோன்னே உங்களுக்கு எந்த காமெடி ஞாபகம் வரும்ன்றது எனக்கு நினைவுபடுத்துங்க. வடிவேலு காமெடி, அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை அப்படின்னா, சார் அது நீங்கள் தான் சார்ன்ற மாதிரி எஸ்டோனியா தரப்பில் இருந்தால் அதிகமாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. புடின் வெளியே வரதெல்லாம் இப்போ ஒரிஜினல் புடின் இல்லை, டூப்ளிகேட் புடின்னாங்கள்ல அதுக்காக அவங்கள கலாய்க்கிறதுக்காக இப்படி ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க. இதையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அமெரிக்கா ஏன் சமீப காலமாக தைவானை விட பிலிப்பைன்ஸுக்கு அதிகமாக உதவி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு ரீசன் கூட சொல்கிறாங்க. அதாவது நாடு முழுக்க கே வந்து எங்கே அதிகமாக இருக்காங்க, எல்ஜிபிடிக்கு வந்து கே எங்கே வந்து அதிகமாக இருக்காங்கன்னா பிலிப்பைன்ஸில் தான் 11% இருக்காங்களாம். அடுத்து வந்து அமெரிக்கா 11%, தாய்லாந்து 10%, பிரேசில் 9, ஸ்வீடன் 9, ஸ்பெயின் 8, யூகே 8, ஃப்ரான்ஸ் 7, ஜெர்மனி 7, அயர்லாந்து 6, டர்க்கி 6, போலந்து 5, ஹங்கேரி 4, சவுத் கொரியா 3, ரொமானியா 3% இருக்காங்களாம். ஸோ அதனால் அமெரிக்கா கொஞ்சம் பிலிப்பைன்ஸ் மேலே கொஞ்சம் பாசம் வந்துருச்சு லைட்டாக, கொஞ்சம் டெவலப் பண்ணிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது நம்மளோட கருத்தை வச்சுக்கலாம், நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வெளியெல்லாம் பேசாதீங்க, வெளியாருக்கிட்டே சொல்லாதீங்க. முடிச்சுக்கலாமா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல், நன்றி, வணக்கம்.